வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தனுஷ்கோடியில் புயலால் சேதமடைந்த அரசு பள்ளி கட்டடம் உடனடியாக சீரமைத்து தர மக்கள் கோரிக்கை. விருத்தாச்சலம் பகுதியில் கிலோ 2 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் வெண்டைக்காய் விலை வீழ்ச்சியால் கால்நடைகளுக்கு தீவனமாகும் அவல நிலை. கூடலூர் அருகே 1.5 கிலோமீட்டர் தூரம் பழுதடைந்துள்ள மண் சாலை, இளைஞர்கள் ஒன்றிணைந்து சாலையை தற்காலிகமாக சீரமைக்க முயற்சி. பழையார் மீன்பிடி துறைமுகத்தின் படகு தளத்தை சீரமைக்க மீனவர்கள் கோரிக்கை, படகுகள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் 300 மீட்டர் நீட்டிக்க வேண்டுமென வலியுறுத்தல். சேலம் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் எடுக்கும் பணிகள் மீண்டும் தொடக்கம், உரிய இழப்பீடு கிடைக்காததால் விவசாயிகள் ஆட்சேபம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். ஜவுளித்துறையில் 10,683 கோடி ரூபாய் மதிப்பில் உற்பத்தி சார்ந்த மானிய திட்டத்திற்கு மத்திய அரசு இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பெண்களை சேர்க்க பாதுகாப்பு படை அனுமதி அளித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து கூறியுள்ளது. தில்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியுள்ளார். உத்தராகண்ட் மாநில ஆளுநர் பேபி ராணி மௌரியா ராஜினாமா செய்துள்ளார். நான்கு மாதங்களுக்கு பிறகு திருப்பதி கோவிலில் இலவச தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். கேரள மாநிலத்தில் கொரோனா மற்றும் நிபா வைரஸ் தொற்று அச்சத்திற்கு மத்தியில் வரும் அக்டோபர் 4 தேதி கல்லூரிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.0 பதிவாகியுள்ளது. இந்தோனேஷியாவின் உள்ள சிறை ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் சிக்கி கைதிகள் உள்பட 41 பேர் உயிரிழந்தனர். தலிபான் அரசை அங்கீகரிப்பதில் அமெரிக்கா அவசரம் காட்டாது என அமெரிக்கா வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. ஆன்லைன் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளில் விஸ்வநாதன் ஆனந்த் தலைமையில் இந்திய அணி பங்கேற்க உள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல இடங்களிலும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
தனுஷ்கோடியில் புயலால் சேதமடைந்த பள்ளி கட்டடத்தை சீரமைக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனுஷ்கோடி பகுதியில் கடந்த 1964 வீசிய புயலால் அந்த பகுதி முழுவதும் சேதமடைந்தது. அதன்பின் மத்திய அரசு தனுஷ்கோடி பகுதியை மக்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாக அறிவித்தது. ஆனாலும் தனுஷ்கோடி பகுதியில் வாழ்ந்து வந்த மீனவ குடும்பங்கள் தாங்கள் வாழ்ந்து வந்த இடத்தை விட்டு பிரிய மனமில்லாமல் அங்கேயே இன்று வரை வாழ்ந்து வருகின்றனர். தற்போது தனுஷ்கோடி பகுதிகளில் 500 மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். அங்குள்ள குழந்தைகள் கல்வியில் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தனுஷ்கோடி பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளி அமைக்கப்பட்டு அந்த பள்ளியில் 64 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் வீசிய புயல் காரணமாக தனுஷ்கோடியில் இருந்த நடுநிலைப் பள்ளி சேதமடைந்துள்ளது. அரசு பள்ளி தற்போது கருவேல மரங்கள் சூழ்ந்து மாணவர்கள் உள்ளே செல்ல முடியாத வகையில் புதர்மண்டி கிடக்கிறது. உடனடியாக பள்ளி கட்டடத்தை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதியில் வாழும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பைபர் சீட்டால ஆன அந்த பள்ளிக்கூடம் காத்துல எல்லாம முழுக்க முழுக்க டேமேஜ் ஆயிருச்சு. இப்ப பள்ளிக்கூடம் துவங்க வேண்டிய நேரத்துல பள்ளிக்கூடம் மாணவர்கள் படிப்பதற்கு தகுதி இல்லாத ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல தொடர்ச்சியாக அந்த பள்ளிக்கூடத்தை காங்கிரஸ் கட்டடத்துல ஒரு நல்ல பள்ளிக்கூடமாக கட்டித்தரணும் சொல்லி அரசுக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஆரோட்டுப்பாறை பகுதியில் இருந்து எல்லமலை பகுதிக்கு செல்லும் வழியில் 1.5 கிலோமீட்டர் தூரம் சாலை முற்றிலுமாக பழுதடைந்து வாகனங்கள் சென்று வர முடியாத நிலையில் உள்ளது. ஊர் மக்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் சாலையை சீரமைத்து தர கோரி கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். எங்க பொண்ணுக்கு வயிறு வலி வந்து 6 மணியிலிருந்து ட்ரை பண்ணி ஒரு வண்டிக்காரங்க கூட வரல. நைட் 2 மணிக்கு 10 பேர் போய் ஒரு வண்டி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து நாங்கள் கொண்டு போனோம். ஆனால் நாங்கள் எங்கள் குழந்தை இறந்துட்டோம். எங்கள் குழந்தை போயிடுச்சு, எங்களை விட்டு கை விட்டு போயிடுச்சு. இப்போ எங்கள் பொண்ணு மாசமாக இருக்குது. எந்த சூழ்நிலையும் நாங்கள் கொண்டு போகிறதுன்னு நாங்கள் பயந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் இங்கே வந்த காலத்தில் இருந்து 10, 40, 50 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். எங்களுக்கு என்ன ஆனாலும் இந்த அம்மா வர்றவங்கெல்லாம் போட்டு தரேங்கிறாங்க. யாரும் எங்களுக்கு இந்த ரோடை சரி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆனாலும் கலெக்டரம்மா தயவு செய்து எங்களுக்கு இந்த ரோடு போட்டே கொடுக்கணும். எங்களுக்கு இந்த ரோடு வேணும். அம்மா எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வருவோம். ஆனால் எத்தனையோ உயிரை இழந்துட்டோம். இன்னமும் நாங்கள் இழக்கிறதுக்கு இல்லை. மழைக்காலங்களில் சாலை சேரும் சகதியுமாக உள்ளதால் பெரும் சிரமம் ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இச்சாலையை சீரமைக்க தடை இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் அதற்கான முழு விவரம் தங்களிடம் தெரியப்படுத்தப்படவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். தற்போது கூடலூரில் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் அந்த பகுதி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சாலையை தற்காலிகமாக சீரமைத்து வருகின்றனர். எங்கள் ஊருக்கு ரோடு வசதி இல்லை. இந்த ரோடு வசதி சம்பந்தமாக ரோடு போட்டு தரணும்னு சொல்லிட்டு வனத்துறை அமைச்சருக்கு மனு கொடுத்துருந்தோம். இப்போ வனத்துறை அமைச்சரோட பதில் வந்து இது என் கையில் இல்லை, மாவட்ட நிர்வாகத்தோட தடை உத்தரவு இருக்குது, அதனால் ரோடு போட முடியாதுன்றாரு. மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட கேட்டால் உச்சநீதிமன்றத்தோட தடை உத்தரவு இருக்குன்றாங்க. அது சம்மந்தமாக ஆர்டிஐயில் தகவல் கேட்டால் அந்த மாதிரி தடை உத்தரவு இல்லைன்றாங்க. அப்போ இது எங்கே தடை உத்தரவு இருக்குன்றது எங்களுக்கு கரெக்டாக தெரியல. இது அதிகாரிகளே இந்த உயர்மட்ட பொறுப்பு தட்டி கழிச்சிட்ருக்காங்க. இந்த எந்த ஒரு வசதி இல்லாமல் எங்களை புறக்கணிச்சிட்ருக்காங்க. எங்களுக்கு அதனால் கலெக்டர் வனத்துறை அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தயவு செஞ்சு இதை பார்வையிட்டு இந்த ரோடை போட்டு தர தலைமையான வேண்டுகோளை வைக்கிறோம். சாலையின் நிலை குறித்து பேரூராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது குறிப்பிட்ட சாலை அமைந்துள்ள பகுதி பிரிவு 17 நில வகையில் உட்படுவதால் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் தடை இருப்பதால் அதை மீறி சாலை அமைக்க முடியாது என தெரிவித்துள்ளனர். விருத்தாச்சலம் பகுதியில் வெண்டைக்காய் 2 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் அவற்றை பறிக்காமல் கால்நடைகளுக்கு தீவனமாகும் விடும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சின்ன வடவாடி, பெரிய வடவாடி, வடக்குப்பம், எருமனூர் உள்ளிட்ட கிராமங்களில் சிறுகுறு விவசாயிகள் காய்கறி பயிராக வெண்டைக்காய் சாகுபடி செய்து வருகின்றனர். வெளிமாநில வியாபாரிகள் வெண்டைக்காயை கொள்முதல் செய்யாததால் வெண்டைக்காய் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் சராசரியாக 1 கிலோ 12 ரூபாய் வரை விலை போன நிலையில் தற்போது 1 கிலோ 2 ரூபாய் விலைக்கு போவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். செடியிலிருந்து வெண்டைக்காயை பறிக்கும் கூலி கொடுப்பதற்கு கூட விலை கட்டுப்படியாகவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். விலை வீழ்ச்சியின் காரணமாக வெண்டைக்காயை அறுவடை செய்யாமல் கால்நடைகளுக்கு தீவனமாக விளைநிலத்தில் விட்டுவிடுவதாக தெரிவிக்கின்றனர். காய்கறிகளுக்கு நிலையான விலை கிடைக்க தோட்டக்கலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு வந்து ஒரு தலையிட்டு ஒரு லாபகரமான விலையோ இல்லை இவ்வளவுதான் கிலோ இவ்வளவுக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆதார விலை அப்படின்ற மாதிரி நெல்லுக்கு மணிலாவுக்கு இந்த மாதிரி நிர்ணயிச்சிருக்க மாதிரி
காய்கறி மாசலுக்கும் வெண்டை கத்திரி இந்த மாதிரி எங்களுக்கும் வந்து ஒரு விலையை நிர்ணயம் செய்து அந்த விலையில பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் விவசாயி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படின்றது சொல்லிக்கிறோம். சீர்காழி அருகே பழையார் மீன்பிடி துறைமுகத்தின் படகு தளத்தை 300 மீட்டர் நீட்டிக்க மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பழையார் கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது. இங்கிருந்து பழையாறு, மடவாமேடு, தர்காஸ், கொட்டாய்மேடு, கொடியம்பாளையம் உள்ளிட்ட 6 கிராமங்களைச் சேர்ந்த 8,000 மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். நாள் ஒன்றுக்கு 3 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறும் இத்துறைமுகத்தில் இருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு மீன் மற்றும் உலர் கருவாடு ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு பெய்த கனமழையால் பழையாறு துறைமுக படகு தளத்தில் 200 மீட்டர் வரை மணல் மூடியுள்ளது. இதனால் மீனவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் படகுகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதால் போதிய இடவசதி இல்லாமல் உள்ளது. இதனால் மீன்பிடிக்க செல்லும் போதும் அவசர காலங்களிலும் முன்னால் நிற்கும் படகுகளை எடுத்தால் மட்டுமே அடுத்தடுத்து படகுகளை எடுக்க முடியும் நிலை ஏற்பட்டுள்ளது. 6 கிராம மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க பழையாறு மீன்பிடி துறைமுகத்தை தூருவாரியும் படகு இறங்கு தளத்தை 300 மீட்டர் நீட்டித்து தரவும் பழையாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடியக்கரை கடல் பகுதியில் ரோந்து செல்லும் இந்திய கடலோர காவல்படை, தமிழக கேரள எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு, தாமதமாக வந்து செல்லும் ரயில்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் கிராமத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 170 ஏக்கர் பரப்பளவில் சேலம் விமான நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஆட்சியில் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக சுமார் 700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கான பணிகளை அரசு தொடங்கின. இதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் மீண்டும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் எடுப்பு தாசில்தார் ஸ்ரீனிவாசன் தலைமையிலான அதிகாரிகள் சிக்கனம்பட்டி மற்றும் பொட்டியாபுரம் ஊராட்சியில் நில அளவை பணிகளை மேற்கொண்டனர். இதையடுத்து மீண்டும் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த முற்பட்டனர். சிக்கனம்பட்டி ஊராட்சியில் 1 ஏக்கர் 20 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் வெளி மார்க்கெட் அளவிற்கு தங்களது நிலத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கிராமத்தில் உள்ள மாணவர்களின் கல்வி திறனை தொடர்ந்து மேம்படுத்தவும் அவர்களுக்கு கற்றல் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையிலும் திருச்சி மாவட்டம் தாயனூர் பகுதியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து வீதிதோறும் பள்ளியை நடத்தி வருகின்றனர். இந்த வீதி பள்ளிகள் கல்வி முறையில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது. பள்ளியை நோக்கி மாணவர்கள் வராமல் மாணவர்கள் நோக்கி அங்கு உள்ள அந்த பெண்கள், படித்த பெண்கள், அவர்கள் பெரும்பாலும் அந்த குழந்தைகளுடைய உறவுக்காராக தான் இருக்காங்க. அதனால் பாதுகாப்பாக அது பெண்கள் இந்த தாய்மை குணத்தோடு சொல்லித்தராங்க. ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் அந்த பணியை செய்கின்றார்கள். அந்த பணியின் மூலமாக அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. அதைவிட கல்வி தடைபடவில்லை. திருச்சி மாவட்டம் மணிகண்டம் ஒன்றியத்திற்குட்பட்ட தாயனூர் பகுதியில் இயற்கை சூழலில் பள்ளி மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். தாயனூர் பகுதியில் 10 இடங்களில் மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களிடம் புத்தக வாசிப்பை ஊக்கப்படுத்தும் விதமாக சிறு புத்தகங்களை வைத்து வீதி நூலகங்களையும் உருவாக்கி உள்ளனர். இது வந்து கிராமம், அதனால கிராமத்தில் வந்து மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க. காலையில் வயல் வேலைக்கு போனாங்கன்னா இல்லை வெளி வேலைக்கு போனாங்களோ சாயந்தரம் ஈவினிங் தான் அவங்க வருவாங்க. அப்புறம் அப்படி போகும்போது ஸ்கூலுக்கும் போக முடியல, பிள்ளைங்களால் பெற்றவருடைய அவங்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ஒரு அதாவது கல்வியில் வந்து ஒரு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரு இடைவெளி வந்துருச்சு. படிக்கிற திறனோ வாசிக்கிற திறனோ எழுத்து திறனோ கொஞ்சம் குறைஞ்சிடக்கூடாதுன்ட்டு நான் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களாம் கூப்பிட்டு எனக்கு நான் வேலைக்கு போகிற மிச்ச டைமில் கூப்பிட்டு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுடைய படிப்போடு நிற்காமல் தனித்திறமைகளை வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு போட்டிகளாம் நடத்துகிறோம், ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் வழங்குறோம். அதனால இன்னும் பிள்ளைங்களுக்கு வர வர ஆர்வம். பள்ளிக்கு செல்வது போல மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கையில் புத்தக பையை எடுத்துக்கொண்டு தினமும் வீதிதோறும் பள்ளிக்கு செல்கின்றனர்.
தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிருள்ள நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். போன வருஷம் வந்து எங்களால் படிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த வீதி பள்ளி ஆரம்பித்ததுனால கொஞ்சம் எங்களால் படிக்க முடியுது. இது மாதிரி வீதி நூலகம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுலேயும் ஸ்டோரிஸ் புக்கு நிறையா இருந்துச்சு, படிக்கவும் நல்லா இருந்துச்சு. அது படித்தோம். அதுக்கப்புறம் வந்து டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க ஜாலியாக சொல்லித்தராங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் எங்களுக்கு நிறையா பிடிச்சிருந்துச்சு. அவங்க டெஸ்ட் வைக்கிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து விரும்பி போக ஆரம்பித்தோம் வீதி பள்ளிக்கு. திருச்சி தாயனூர் பகுதியில் 1817 ஆங்கிலேயர்கள் பள்ளிகளை நிறுவியுள்ளனர் என கூறும் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன், வீதிதோறும் பள்ளி என்ற சீரிய முயற்சியால் கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் கொரோனா காலகட்டத்திலும் ஆர்வத்துடன் கல்வி கற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒரு தாக்கம் ஏற்பட்ட பொழுது ஏற்படுத்துகிற சிக்கலை விட தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிற பொழுதே அதற்கான வழிமுறையை தேடி இந்த பகுதியில் இவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள், இந்த வீதி பள்ளியை நிறுவியிருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு அற்புதமான சிறப்பான செயல் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய பெயர் ராஜேந்திரன். நான் முன்னாள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக கியாபே விஸ்வநாதம் மேல்நிலைப்பள்ளி தில்லைநகர் திருச்சியில் இருந்தவன். நான் கல்வியில ஒரு கல்வியாளராக பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறேன். சக மாணவர்களுடன் அமர்ந்து பாடம் பயில்வது மட்டுமல்லாது, பெருந்தொற்று காலத்தில் குழந்தைகளுக்கு படிப்பின் மீது மிகப்பெரிய உந்துதலையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ள தாயனூர் தன்னார்வலர்களுக்கு உலக எழுத்தறிவு தினமான இன்று புதுயுகம் தொலைக்காட்சி பாராட்டுதல்களை தெரிவிக்கிறது. புதுயுகம் செய்திகளுக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் குழு. திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற முத்தாரம்மன் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் தசரா திருவிழா வரும் அக்டோபர் 6 கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. விழா கொண்டாடுவது குறித்து இந்த ஆண்டு தமிழக அரசிடமிருந்து எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ப மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர். பக்தர்களில் சிலர் கடலில் புனித நீராடிய பின் கோவில் வளாகத்தின் முன்பு பச்சிலம் கைக்குழந்தையை அம்பாளாக நினைத்தபடி அக்குழந்தையின் கையினால் மாலையை அணிந்து விரதத்தை தொடங்கினர். இதுகுறித்து விரதம் இருக்கும் பக்தர்கள் கூறும்போது, கடந்த முறையும் தங்களது சொந்த ஊர்களிலேயே வேடம் அணிந்து விரதமிருந்து அங்கேயே காணிக்கை வசூலித்து நேரத்தை கடன் செலுத்தினோம் என்றும், இந்த ஆண்டாவது நோய் பரவல் குறைந்து தசரா திருவிழாவில் கலந்து கொள்ள அரசு அனுமதி வழங்கும் என்ற எதிர்பார்ப்பில் மாலை அணிய தொடங்கி உள்ளதாகவும் கூறுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் 3 அகல இருப்பு பாதை பராமரிப்பு பணிக்காக செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் அனைத்து மின்சார ரயில்களும் காலை 9:40 முதல் பிற்பகல் 1:30 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்து அறியாத பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மேலும் காஞ்சிபுரம் திருப்பூருக்கு செல்லும் ரயில்கள் காலதாமதமாக செல்லும் என்றும் ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை கடல் பகுதியில் இந்திய கடலோர பாதுகாப்பு படையைச் சேர்ந்த ஹோவர் கிராப்ட் கப்பல் மூலம் ரோந்து பணி நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 29 முதல் தொடர்ந்து தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை மீனவர்களின் தாக்குதலை கட்டுப்படுத்தும் விதமாக கடந்த 2 முகாமிட்டு ஹோவர் கிராப்ட் கப்பல் ரோந்து பணி மேற்கொண்டு வருகிறது. மேலும் வரும் 13 வரையிலும் கோடியக்கரை கடல் பகுதியில் ரோந்து பணியில் ஹோவர் கிராப்ட் கப்பல் ஈடுபட உள்ளது. கடலில் காணாமல் போகும் மீனவர்களை தேடும் பணியில் ஈடுபடவும் அவர்களை மீட்கவும் கடலில் கடத்தல் மற்றும் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் பணியிலும் ஹோவர் கிராப்ட் கப்பல் ஈடுபட்டு வருகிறது. கேரளாவில் கடந்த 2018 பரவிய நிபா வைரஸ் தற்போது மீண்டும் பரவ தொடங்கியுள்ள நிலையில் கேரள எல்லையை ஒட்டியுள்ள தமிழக கேரள எல்லைப் பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு சோதனை சாவடியில் மாவட்ட நிர்வாகம் தீவிர வாகன சோதனை மற்றும் வாகனங்களுக்கு கிருமி நாசினி தெளிக்கும் பணியில் சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கேரளத்திலிருந்து தமிழகத்திற்கு வரும் அனைத்து வாகனங்களில் முறையாக RT-PCR பரிசோதனை சான்று அல்லது 2 தடுப்பூசிக்கான சான்றிதழ் இருந்தால் மட்டுமே அனுமதித்து வருகின்றனர். மேலும் கொரோனா வைரஸ் மற்றும் நிபா வைரஸ் தமிழகத்தில் பரவாமல் தடுக்க வாகன பரிசோதனை தீவிரப்படுத்த உள்ளதாக தேனி மாவட்ட சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
வைத்தியநாத சுவாமி கோவில் தங்க கொடிமரம். குடும்ப நிகழ்ச்சிக்கு சென்று திரும்பிய 23 பேருக்கு கொரோனா தொற்று. அரசு மருத்துவமனையில் திருடு போன நவீன உபகரணங்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சீர்காழி அருகே புகழ்பெற்ற வைத்தீஸ்வரன் வைத்தியநாத சுவாமி கோவில் கொடிமரத்துக்கு 5 கிலோ தங்க தகடு பதித்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயிலில் தருமபுரி ஆதீனத்திற்குட்பட்ட தையல் நாயகி அம்பாள் உடனாகிய வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் உள்ளது. இக்கோயில் நவக்கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதியான அங்காரகன் தன்வந்திரி சுவாமிகள் அருள் பாலிக்கின்றனர். காணிக்கையாக கிடைத்த 5 கிலோ தங்கக்கட்டியை தகடாக அடித்து அவற்றில் கொடிமரத்துக்கு தகடு ரேக்குகள், அடிப்பகுதி தாமரை வடிவிலான பத்மபீடம் ஆகியவை தயார் செய்யப்பட்டு கொடிமரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் சாலை திருப்பகுதியில் அமைந்திருக்கும் தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் இளம்பெண் ஒருவர் பொருட்கள் வாங்குவது போல் வந்துள்ளார். வெகுநேரமாக பொருட்களை வாங்குவது போல் அங்கும் இங்கேயும் அலைபாய்ந்து கொண்டிருந்த அவர் பொருட்களை திருடி தனது ஆடைக்குள் மறைத்து வைத்து எடுத்துச் சென்றுள்ளார். அந்த பெண் பொருட்களை திருடிச் சென்ற பிறகு கடையில் பல பொருட்கள் காணாமல் போயிருப்பது சிசிடிவி கேமரா மூலம் தெரிய வந்தது. இது தொடர்பாக கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சூப்பர் மார்க்கெட்டில் திருடிய அந்த பெண்ணை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் சுப நிகழ்ச்சிக்கு சென்ற சோரியாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த 23 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதையடுத்து சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குருவி நத்தத்தில் நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்று வந்த சோரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கடந்த 5 நாட்களில் 23 பேருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலும் இன்று 2 மருத்துவக் குழு சென்று அந்த கிராம பகுதியில் சுகாதாரத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அரசு மருத்துவமனையில் நவீன உபகரணங்கள் திருடு போனதாக மருத்துவமனை முதல்வர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மதுரை அண்ணா பேருந்து நிலையம் அருகே அரசு ராஜாஜி கொரோனா சிறப்பு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மதுரை அரசு கொரோனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த 3 எல்இடி திரை கொண்ட பாரா மானிட்டர்கள், விலை உயர்ந்த கம்ப்யூட்டர் மற்றும் மின்சாதன பொருட்கள் என 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சார்பில் லதா கிருஷ்ணா எழுதி இயக்கிய வேதிக் GPS என்ற ஆவணப்படம் வெனிஸ் நாட்டில் நடந்த ஹெர்மிடிக் சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த ஆராய்ச்சி அடிப்படையிலான ஆவணப்பட விருதை பெற்றுள்ளது. இந்த ஆவணப்படத்தை சென்னை கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் தயாரித்துள்ளது. இந்த ஆண்டு மாஸ்கோவில் நடந்த எசோடெரிக் சர்வதேச திரைப்பட விழாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த படம் திரையிடப்பட்டது. மேற்கத்திய புத்திசாலிகள், ஆன்மீகம் தேடுவோர், இந்திய சிந்தனையாளர்கள் என அனைவரது கவனத்தையும் இந்த படம் ஈர்த்து வருகிறது. தங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளும் ஆசையால் சாமானிய மனிதனுக்கு ஜோதிடத்தின் மீது ஏக்கம் உள்ளது என்ற அனுபவபூர்வ உண்மையை புரிந்து கொண்ட இந்த படத்தின் இயக்குனர் வேத ஜோதிடத்தை நவீன அடிப்படையில் தயாரித்து ஆவணப்படமாக வழங்கியுள்ளார். கடலூர் நகராட்சியுடன் 22 ஊராட்சி சேர்த்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டால் 22 ஊராட்சியில் இருக்கும் ஊராட்சி பதவிகள் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அப்படியேதான் இருக்கும் என கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெளிவுபடுத்தியுள்ளார். கடலூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுவதாக சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதற்கான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சியர் 22 ஊராட்சி பகுதிகள் மாநகராட்சியில் சேர்க்கப்பட்டாலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஊராட்சி பதவிகள் அப்படியேதான் இருக்கும் என்றும், 22 ஊராட்சிகளில் தற்போது நடைபெறும் 100 நாள் வேலை திட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்தில் 1.5 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்தவர்களை சோதனை செய்ததில் 1600 கிராம் தங்க நகைகள் இருந்தது தெரியவந்தது. இதற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லாத நிலையில் நகைகளை பறிமுதல் செய்த ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தனர். விசாரணையில் சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நகை வியாபாரி ரமேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான நகை என்பதும் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சை பகுதியில் கொடுக்க வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு ஆவணம் இல்லாமல் எடுத்து வரப்பட்ட நகைகளுக்கு அபராதம் வசூலிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களாகவே தங்க நகை வியாபாரிகள் வரி கட்டாமல் அதிக அளவில் ரயில் மூலம் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் விற்பனை செய்து வருவது வாடிக்கையாக உள்ளதை அடுத்து தனிப்படை அமைத்து சோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 11 இளங்கலை படிப்புகள், 14 உறுப்பு கல்லூரிகள் மற்றும் 28 இணைப்பு கல்லூரிகள் மூலமாக வழங்கப்படுகின்றன. நடப்பு கல்வி ஆண்டிற்கான இளங்கலை படிப்பு சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் மாணவ மாணவியர்களிடமிருந்து செப்டம்பர் 8 முதல் இணையதளம் மூலமாக பெறப்பட உள்ளது. தமிழக அரசு அறிவிப்பின்படி இந்த கல்வியாண்டு முதல் புதிதாக வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை படிப்புகள் தமிழிலும் பயிற்றுவிக்கப்பட உள்ளது. இந்த படிப்புகள் கோவையில் உள்ள வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் தொடங்கப்பட உள்ளது. பழனி முருகன் கோவிலில் மீண்டும் செயல்பாட்டிற்கு வந்த ரோப்கார், விநாயகர் சிலை குடோன்களுக்கு சீல், மருத்துவ படிப்பை முடிக்காமல் மருத்துவம் பார்த்த மாணவன் உள்ளிட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். மதுரை செனாய் நகர் அருகே காளை மாடு ஒன்று இடது பின்னங்கால் முறிவு ஏற்பட்டு சாலையில் சுற்றித் திரிவதாக வந்த தகவலை தொடர்ந்து அரசு கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய குழு ஒன்று விலங்குகள் நல ஆர்வலர்கள் உதவியுடன் மீட்டு அரசு கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். இதைத் தொடர்ந்து பின்னங்காலில் ஏற்பட்ட கால் முறிவு காரணமாக காளை மாட்டால் தரையில் ஊன்ற முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இதையடுத்து தல்லாக்குளம் கால்நடை முதன்மை மருத்துவர் வைரசாமி தலைமையிலான குழுவினர் காளை மாட்டிற்கு செயற்கை கால் பொருத்த முடிவு செய்து சிந்தெட்டிக்கிலான செயற்கை கால் செய்து காளை மாட்டிற்கு பொருத்தினர். மனிதர்களைப் போல கால்நடைகளுக்கும் முதன்முறையாக செயற்கை கால் பொருத்தப்பட்டது அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. இதையடுத்து காளை மாட்டுக்கு சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவ குழுவினருக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் உள்பட பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அங்கு ஊட்டச்சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் கேழ்வரகு புட்டு, கம்பு அடை, தினை உருண்டை உள்ளிட்ட நவதானிய உணவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதனை காய்கனிகளால் செய்யப்பட்ட விளக்கை ஏற்றி தொடங்கி வைத்த ஆட்சியர் அருண் தம்புராஜ், கர்ப்பிணிகளுக்கு எவ்வாறு உணவளிப்பது, ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகளை பாதுகாப்பது எப்படி உள்ளிட்ட விளக்கங்களை அங்கன்வாடி பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கிய ஆட்சியர் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். அறுபடை வீடுகளில் 3 படை வீடான பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்களுக்கு எளிதில் மலைக்கோயில் சென்று வர ரோப்கார் தொடங்கப்பட்டது. இந்நிலையில் பராமரிப்பு பணியின் காரணமாக ரோப்கார் நிறுத்தப்படுவதாக கோயில் நிர்வாகமும் சில மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. தற்போது ரோப்கார் பெட்டிகள் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ரோப்கார் சேவை மீண்டும் தொடங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன், சந்தவாசல், கண்ணமங்கலம், கள்ளம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விற்பனைக்காக தயாரித்து வைத்துள்ள விநாயகர் சிலைகள் உள்ள குடோன்களுக்கு ஆரணி தாசில்தார் சுபாஷ் சுந்தர், ஆரணி கிராமிய காவல் நிலைய போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். சென்னையை அடுத்த குன்றத்தூர் தச்சர் தெருவை சேர்ந்தவர் அண்ணாமலை. இவர் பிசியோதெரபி டாக்டர் ஜெனித் போலி மருத்துவர் என்றும் தனது தந்தைக்கு தவறான சிகிச்சை அளித்ததாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மேலும் தன் தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட வைத்த ஜெனித் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தார். இதுகுறித்து குன்றத்தூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் பாரதிய கிசான் சங்கத்தினர் வேளாண் விளைபொருளுக்கு லாபகரமான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கடலூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியின் போது அரசின் வழிகாட்டுதல்படியும் நீதிமன்ற உத்தரவையும் முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும், ஒவ்வொருவரும் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக காவல்துறை அரசின் கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கடலூர் மாவட்ட காவல்துறை ஒலிபெருக்கி மூலம் அறிவிப்பு வெளியிட்டு வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.